ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க ஸ்டார்ஃபிஷ் எல்லாம் தொட முடியுமா? எப்படிரா அப்படின்னு கேக்குறீங்க? எனக்கும் அதே டவுட் தான். ரீசெண்டா சென்னையில விஜிபில மெரன் கிங்டம் போயிருந்தேன். அங்க இந்த ஸ்டார்ஃபிஷ் எல்லாம் எல்லாரும் தொட்டு பாக்கணும்ன்றதுக்காகவே ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி டச் பூல்னு அதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க. நான் 4வது முறையா விஜிபி அக்வா மெரன் கிங்டமுக்கு போறேன். ஒரு ஒரு தடவை போகும்போது அந்த ஸ்டார்ஃபிஷ் எல்லாம் அசையாம கல்லு மாதிரி அப்படியே குத்த வச்சு உக்காந்து இருக்குதுங்க. அதை தொட்டு பார்த்தாலும் கல்லு மாதிரி ஹார்டா இருக்கு, சாஃப்டா எல்லாம் இல்லைங்க. உண்மையிலே ஸ்டார்ஃபிஷ் அப்படிதான் இருக்குமா? நீங்க மெரைன் கிங்டம் போய் அங்க ஸ்டார்ஃபிஷ தொட்டு பாத்துருக்கீங்களா? அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? இல்ல நீங்க அதை அசைறதையாச்சும் பாத்தீங்களா? அது உண்மையான ஸ்டார்ஃபிஷானே எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்ல ஒருவேளை பொம்மையை செஞ்சு வச்சு நம்மளை ஏமாத்துறானுங்கன்னு நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? இது மட்டும் இல்லங்க, நம்ம கூல் டாடி செம்ம சம்பவம் ஒண்ணு பண்ணாரு மெரன் கிங்டம்ல. அதை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.